ஒற்றுமையும் உலகிற்கு ஒரு சமய சார்பின் சகாப்தத்தின் வாயிலாக எடுத்துரைக்க இருக்கிறோம். நடைபெறவிருக்கும் இந்த இதிகாச சிறப்பு மிக்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பெருமை சேர்க்க கரம் கோர்த்து வரவேற்பது பாக்ஸ் ஆஃபீஸ் ஆட்சி மசாலா தென் மாதுரி ஷெஃப் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் டீம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உணவோடு விளையாடு சாதனையின் உள்நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற நகர்ப்புற பகுதியில் உள்ள பெண்களையும் ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இல்லத்தரசிகள், கல்லூரி பெண்கள், பணிபுரியும் பெண்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் போன்ற அனைவருக்கும் இருக்கும் சமையல் திறமையை அரங்கத்தில் அரங்கேற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக இருந்திருக்கும். நமது தென்னிந்திய உணவு மற்றும் கலாச்சாரம் போன்றவற்றை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளி உலகிற்கு பறைசாற்றுவது முக்கியமான நோக்கம். எறா வந்துட்டு மிளகு வறுவல் பண்ணுவாங்க, துப்பாக்கோரி வச்சுட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு நான்கு ரீஜனோடைய வந்து ஸ்டைலில் வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு பேக் ஆஃபீஸில் எங்கள் டீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்குவோம், என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளான் சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒரு திட்டத்தின் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, இவங்க கேள்வி பதில் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இடையில வந்துட்டு அந்த கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி மீடியா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்பாங்க, பத்திரிகை வாயிலாகவும் அந்த கேள்விகள் வந்து கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக பதில் அனுப்புவாங்க. அதை வந்துட்டு அந்த பேக் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை உங்களுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரான் கோகுரா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 பேர் மட்டும்தான் அந்த ப்ரான் கோகுராக்கு வந்து அப்ரூவல் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த டிஷ் காட்டும். ஸோ மட்டன் நீங்கள் மட்டன் பண்ணுறீங்களா சிக்கன் பண்ணுறீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் மட்டன்னா மட்டனில் இருக்கிற ஆப்ஷன் அத்தனையும் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த டேகு டேட்டு உங்கள் டைம் ஃப்ரேம் இப்போ வந்து 8 மணிக்கு காலையில் தொடங்குறதுக்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 8 to 9:30 ஃபர்ஸ்ட் பேட்ச் முடியும். 200 பேராக குழுவாக பண்ணுறாங்க, 5 பேட்சாக செகண்ட் கேட் பண்ணி பண்ணுறோம் அதை. ஸோ 200 பீப்புள்ஸ் வந்துட்டு அட் அ டைமில் அதை வந்துட்டு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாங்கள் அந்த பார்ட்டிசிபெண்ட் 1000 பேரையுமே வந்துட்டு செலக்ட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ அந்த 1000 பேருக்கும் வந்துட்டு அந்த பிளான் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்துட்டு பேக் ஆஃப் இருக்கிற டீம் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன கேரிஃபிகேஷன் வேணும்னாலும் டேரெக்டாக எங்களுக்கு எங்களுடைய டீமுக்கு வந்துட்டு செஃப்ஸ் டீமுக்கு ரீடெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுமோ அதை அவங்க வந்து கொடுப்பாங்க. வர்றவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியல்ஸுமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறது இல்லை. ஒரு நபர் வந்து குக் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்துட்டு 85 விதமான ட்ரை ப்ரொவிஷன்ஸும் 25 விதமான வெஜிடபிள்ஸும் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் செட் பண்ணுறோம். ஒரு நபர் பண்ணுவாங்க, 2 லட்சம் 3 லட்சம் பேர் அதில் 1000 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த டேட்டில் நீங்கள் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வெறும் வந்து அந்த இடத்துல இருந்து சமைச்சு போனால் போதும், மற்றபடி அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லை. இப்போ மதுரை கறிதோசைனா நீங்கள் வந்து என்னுடைய வென்யூக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி அங்கே கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை உணவும் தான் இந்த பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அத்தனை உணவும் வந்து அங்கே சேர்ந்து வச்சுருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு வரலாம். தட் இஸ் கால் ஃபுட் ஃபெஸ்ட்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கு, அது சமைக்கிறதுக்கு இல்லை. Go back, please. Ready? Ready, sir. Look here. Okay. Smile, sir. Please, sir. Ready? Pinnadi va, pinnadi va. Sir, konjam kai ethringala, please, sir. Ready, look here. Group here. Okay, thank you.